அதுக்கப்புறம் வந்து திருவாரூரில் இருந்து ரிஷான்னு ஒருத்தர் கேட்குறார் என்ன கேட்குறாரு நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் குறுக்கே சென்றால் நம்ம தொழுது தொழுதுகிட்டுருக்கிறோம் பொம்புல குறுக்க போச்சு குறுக்கே சென்றால் தொழுகை முறிந்துவிடும் என்று ஹதீஸ் படித்தேன் எந்த நிலையில் தொழுகை முறையும் அப்பெண்ணை நாம் பார்த்து விட்டாலா அல்லது சுற்றுராவிற்கு வெளியே பெண் குறுக்கே சென்றாலுமா பெண் குழந்தைகள் சென்றாலுமான்னு கேட்குற பெண்கள் கூறுக்க போனால் தொழுக முறிஞ்சிரும் ஹதீஸ் இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் கேட்குறாருன்னா நம்ம அந்த பெண்ணை பார்த்தா முறியுமா நம்ம குனிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அத வாட்டி நடந்தோம் நமக்கு தெரியாது அப்போவும் முறிஞ்சு போயிருமா அல்லது சின்ன குழந்தை தான் பொம்பளை முள்ளப்பில்ல கூறுக்க போச்சு அப்போ முறையுமா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறபடி ஹதீஸ் இருக்குது அதுக்கு மாற்றமாகவும் இருக்குது அவர் சொன்ன ஹதீஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ரூஸ்ல்லாம் சொன்னதாக அபு குரையர் அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீசு எஃத்தவு சலாத்த தொழுகையை முறித்து விடுவார்கள் அல் மர் அத்து பெண்ணும் ஒல் ஹிமாரு நாயும் ஒல் கல்பு ஒல் ஹிமாரு கழுதையும் ஒல் கல்பு நாயும் தொழுகை முறித்து விடுவார்கள் நம்ம தொழுதுட்ருக்குறோம் குறுக்க முன்னாடி ஒரு பெண்ணு போகுது போனால் தொழுகை முறிஞ்சிடும் தொழுதுட்டுருக்குறோம் முன்னாடி ஒரு கழுதை போயிடுச்சு அப்போ தொழுகை முறிஞ்சிடும் ஒரு தொழுதுட்டுருக்குறோம் ஒரு நாய் போயிடுச்சு இந்த இதுக்கு அர்த்தம் தொழுக முறிஞ்சு விடும் ஆனால் ஒரு சுத்துரா மாதிரி ஒரு ஒரு குச்சியை நட்டி வச்சுட்டான்னு செய்யுங்க அதை நட்டி வைத்து கொண்டு அதுக்கு பின்னாடி போனார்களே ஆனால் அதிலிருந்து அவனை காப்பாற்றிடுவோம் துறந்த வழியில் ஓப்பனாக இருக்கும் பொழுது தொழுதா அது போயிடும் அதில் நீங்கள் ஒரு தடுப்பு வைத்த பிறகு தடுப்புக்கு அந்த பக்கம் போனாங்கன்னு வைங்க தடுப்புன்னு அப்படி ஒரு குச்சியை வச்சுட்டோம் இதுக்கு அந்த போனாங்கன்னா முடியாது இவ்வளோ சேர்த்தே இந்த முஸ்லீமில் உள்ள அதிசயில் வருகிறது அப்போ அதுக்கு அதுக்கு குறுக்க நுழைஞ்சால் தான் போய் வச்சுட்டோம் அப்படி வச்சுட்டோம் இதுக்கு நுழையில நுழைஞ்சு போனாங்கன்னு வைங்க நாயோ கழுதவியோ பெண்ணோ அப்போ என்ன செஞ்சிடும் தொழுகை முடிஞ்சிடும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இப்படி சொன்னாலும் இந்த இன்னொரு அதிசயில் என்ன வருதுன்னு கேட்டால் விளக்கமாக வரும் பொழுது எக்கத்தவுள் சலாத்து அல் மராத்தூர் ஹாயிலும் பெண் எல்லா பெண்ணுமல்ல மாத விளக்கோடு உள்ள ஒரு பெண் போனால்தான் முடியும் என்று ரசா சொன்னதாக என்ன செய்கிறது அபுதாபுல அதிசு வருகிறது அப்போ இது இதெல்லாம் ஒரு பெண் போகணுன்னு சொல்லி முடிச்சு கேட்கணும் உங்களுக்கு மாதேபாய் வந்திருக்கா தான் போனீங்களான்னு கேட்கணுமா அப்படி வந்து அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது இப்போ இந்த விஷயத்தில் வந்து இதை மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ குறுக்க வந்தால் தொழுக முடியுதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பல விஷயங்களில் இதுக்கு மாற்றமான ஹதீசுகள் வருது எப்படி வருதுன்னு கேட்டால் புகாரில் ஐநூற்றி பதினொன்றாவது ஹதீஸ் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஆயிஷான ஆகிட்ட வந்து இன்ன காரியம் தொழுகையை முறிக்கும்னு பேசுகிறாங்க பேசும்போது சொல்கிறாங்க காலு எக்கு தவுகள் கல்பு உள் ஹிமாறு உள் மரகத்து தொழுகையை வந்து நாய் கழுத பெண்கள் போனால் அது முறித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆயிஷா நாய் சொல்கிறாங்க லக்க ஜால்து மூணா கிலாபன் எங்களை நாயோடு சேர்த்துட்டிங்களா நாய் குறுக்க போனால் தொழுகை முறிஞ்சிரும் சொல்கிறதோட பெண் போனாலும் முறிகிறமுறீங்களே லக்க ஜால்து மூணா கிலாபன் எங்களை நாயோடு விட்டீர்களா என்று சொல்லிவிட்டு லக்கது ராயத்தும் நபிய சல்லல்லா செல்லம் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் தொழுது போது நான் பார்த்துருக்கிறேன் ஓ இன்னியில் பை நகுவோ பைனல் கிபிலா நான் வந்து ரசூல்லாவுக்கும் கிபிலாவுக்கும் நடுவில் கிடப்பேன் படுத்து கிடப்பேன் ஓ ஆனால் முழுத்தும் நல்லா சரி நான் கட்டிலில் படுத்து கிடப்பேன் ரசூல்லா நின்றுட்டு இருப்பாங்க குறுக்க ஒரு கட்டில் இருக்கும் அதில் நான் படுத்து கிடப்பேன் அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்னை நோக்கி ரசூல்லா தொழுவாங்க குறுக்க போனால் முறியும் குறுக்க படுத்தே கிடந்துருக்கண்ணே ஒரு பெண்ணு குறுக்க போனால் தொழுக முறையிறோம் ரசூல்லாவை ரசூல்லாவ தொழுதுட்டுருக்கோம் நான் குறுக்க படுத்து கிடந்துருக்குறேனே சமயத்தில் ஒரு தேவை இருந்துச்சுன்னா அப்போ இறங்கி நடந்து போயிடுவோண்ணே கடந்து போவன அப்படிங்கிறது ஐநூற்றி பதினொன்றாவது ஹதீசனை ஆயிஷா ஆகி சொல்கிறாங்க அப்போ இதில் பொழுது பெண்கள் குறுக்கே போனால் முடியும் என்று இருக்குமே ஆனால் அப்போ ஆயுஷான குறுக்கப்படுத்திருக்கிற கடந்து போனாலே முடியும்னா படுத்தே கிடந்தா அது ஒன்று படுத்து கிடக்கிறவங்க நான் எந்திரிச்சு போக வேண்டும் வர சொல்கிறாங்க அதனால் அந்த அவங்க படுத்துருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு எங்கேயாவது போய் தொழுதிருக்கலாம் அல்லது அவங்க எந்திரிச்சு உட்காந்து அந்த தொழுது வரைக்கும் அந்த ஓரமாக உட்காரு எனக்கு கூறுக்க நிற்காத அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்போ பெண்கள் போனால் கூறுக்க போனால் முடியும் என்பது இந்த சம்பவத்தின் மூலம் உடைக்கப்படுகிறது இந்த சம்பவத்தின் மூலம் அந்த மூணு சேர்த்தான் சொல்லப்படுது அதில் பெண்கள் விஷயத்தில் தவறு என்பது இந்த கதீசில் வழங்குகிறது அதே மாதிரி வந்து புகாரில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீசில் இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால் நான் வந்து எனக்கு பருவ வயசுக்கு நெருங்கின நேரத்தில் இப்போ சொல்கிறாங்க பருவ வய பருவம் அடைகிறதுக்கு ரொம்ப நெருக்கமான காலம் பதினாலு வயசு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால் ஒரு ஒரு பெண் பெட்டை கழுதையின் மீது ஏறிக்கொண்டு நான் என்ன செஞ்சேன் போனேன் ஒரு ரசகுல்லாயே செலவுலே செல்லம் காயும் சொல்லி வி மினன் மினாவில் ரசுல்லா தொழுது கொண்டிருக்கிறார்கள் மினாவில் ரசகுல்லா வந்து என்ன செய்கிறாங்க தொழுதுகிட்ருக்கிறாங்க ஹத்தா சிறுத்து பைன எதை பாலி சஃபில் அவ்வளி முதல் சஃர்க்கில் அதுக்கு நடுவில் நான் என்ன செஞ்சேன் அதில் போனேன் சும்மா எது கதை ஒட்டை கழுதையில் ஏறி போகிறார் ரசோல்லா தோந்துட்டுருக்குறாங்க அதுக்கு பிறகு முதல் சப்பு இருக்கும் அந்த முதல் சப்புக்கு ரசோல்லா நடுவில் ஒரு பூந்து போகிறார் இவர் மட்டும் போகல கழுதில் ஏறிக்கிட்டு போகிறார் கழுதை வந்தால் முறியும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த இதுவும் உடையுது இதில் அப்போ இவர் போகிற குறுக்க போகிறாரு கழுதில் ஏறிக்கிட்டு போகிறார் அப்போ இறங்கி அந்த கழுதையை மேய விட்டுட்டு நானும் வரிசையில் போய் நின்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இது ஹஜ்ஜத்தில் விதாவில்ல கடைசி ஹஜ்ஜின் போது தாளிக்க ஃபி ஹஜ்ஜத்தில் விதா இது கடைசி ஹஜ் இது ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க அப்போ ரசோல்லாவுடைய ஹஜ்ஜு நேரத்தில் வந்து மினாவில் தொழுகிறாங்க அவங்களுக்கு பின்னாடி மக்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க இவர் முதல் சவுக்கு நடுவில் என்ன செய்கிறாரு கழுதிலே போய் இப்படி கடந்து அங்கே போகிறார் போய் அங்கே உடனே கழுதை நிப்பாட்டி போட்டு இவர் வந்து சப்பில சேர்ந்துக்கிட்டார் இப்போ நம்ம இது இல்லாத ரசூல்லா கண்டிச்சிருப்பாங்க அத்தனை தொழுகையும் பாத்திலாக போயிருக்குமே குறுக்க போனால் அப்போ ஒரு பெரிய ஜமாத்தில் நினச்சின்னு வைங்க இமாமும் தொழகை பாத்திலாக போனால் அம்புட்டு பேருக்கும் பாத்திராகி போயிருமே முறிஞ்சு விரும்ப எல்லாரும் திருப்பியில் சொல்லுவணும் அப்போ வந்து இது கடைசியில் நடந்திருக்கு இது கடைசி ஹஜ்ஜத்தில் விதமான கடைசி சம்பவம் கடைசியவர் நடந்திருக்கு அதனால் கழுத போனாலும் முடியாது பொம்பளை போனாலும் முடியாது அப்போ ஏதோ ஒருத்தர் அந்த அறிவிப்பில் மிஸ்டேக் இருக்குது முஸ்லீமில் வந்தாலும் சரி ஏதோ ஒரு அதில் ஒரு கோளாறு இருக்கிறது அப்படின்ட்டு இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டை கேட்குறாங்க சாப்பிடு விளக்கம் தான் இருந்தாலும் ஒரு ஆதாரத்துக்கு குணாநாயத்தை சொல்கிறார் அதனால தான் இப்போ நம்ம பார்த்த கேட்குறாங்க கழுதை பெண்களும் நாயும் குறுக்க போனால் தொழுக முடியுமான்னு கேட்குறாங்க தானே செய்யும்ண்டு அப்போ இப்போ நம்ம சொல்கிறாங்க சொறாங்க இலேகி எஸ் அதுள் களிம தொய்பு உள்ள அமலும் சாலி நல்ல க நல்ல வார்த்தைகளும் நல்ல அமல்களும் அல்லாவை நோக்கி மேலேறி செல்கின்றன அதை போய் இப்படி போகிறது குறுக்க போய் இப்படி தடுப்பீனிங்க அண்ணகிறாரு நல்ல காரியங்கள் அல்லாவை நோக்கி மேல் நோக்கி போகிறது ஏறுகிறது ஏறி செல்கிறது நல்ல அமல்களை அல்லா உயர்த்துக்கிறான் மேலே உயர்த்துக்கு இப்படி குறுக்க போகிறதா இப்போ தடுக்க எப்படி தருக்கு அந்த அமல் இப்படி போனுச்சின்னு சொன்னால் குறுக்க வந்து கட் பண்ணு அவர் லாஜிக்காக பேசுறாரு அது அமல் நம்ம தொழுகிற தொழுகை வந்து இப்படியா போகுது இப்படித்தானே போகுது இப்படி போ மேல் நோக்கி போகும் பொழுது அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படும்போது குறுக்க போனால் என்ன அது சரி இல்லாந்து அவர் அவர் ஒரு இந்த ஆயத்தை விளங்கி ஒன்று செஞ்சு சொல்கிறார் அதை அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் உலா தக்ஸிப்பு குல்லு நப்சின் இல்லா அலைகா உலா தசுர் வாசிரத்தும் விசிற ஓகரா ஒருவருடைய அதாவது ஒரு எந்த ஒரு அமலுமேங்க தொழுதுகிட்ருக்கிறார் அவர் செய்கிற ஏதாவது ஒரு காரியத்தினால் அது முறிஞ்சிடுன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது தொழுதுட்டு நான் இருக்கிறேன் இருக்கும்போது நான் பேசிட்டேன் ஏன் செய்யல் முறுக்கின்னு சொல்லலாம் இருக்கும்போது வாயில் ஒரு மட்டும் எடுத்து போய் சாப்பிட்டுக்கிட்டேன் என்னுடைய செயல் தொழுகை முறுக்கின்னு சொல்லலாம் தொழுகை நான் இருக்கும்போதே நான் வந்து காற்று பிரிஞ்சிருச்சு ஏன் செய்யல் முறை இதில் சொல்லலாம் முன்னோருத்தன் செய்கிற ஏது அப்படின்னு முறிக்கி இவன் இந்த சொல்கையை முறிக்கிறதுக்கு நம்ம ஒழுங்காக தொழுதுட்டுருக்குறோம் யாரோ ஒருத்தர் குறுக்க போயிட்டார் ஒரு நாய்க்கு என்ன வாயில்லா ஜீவன் இப்போ கழுதை வந்து வாயில்லா ஒரு ஜீவன் அது குறுக்க போனால் அதனால ஏன் தொழுகையை முறியுது சம்மந்தம் இருக்கா அந்த குரானுக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா லா தசுர வாசிரத்து மிசுர உகுரா ஒரு ஒரு சுமை ஒரு ஒரு சுமக்க மாட்டார் ஆறு நூற்றி அறுபத்தி நாலில் இருக்கிறது பதினேழு பதினஞ்சுலேயும் இதே வார்த்தை இருக்குது எப்படி இருக்குது உம் உமன் நல்ல யார் உமன் நிகழ்த்ததா இப்போ இன்னமா எகர்த்தது இல்லைனா ஒருத்தன் நேர்வழி பெற்றால் தனக்காகத்தான் நேர்வழி பெறுகிறான் உமன் நல்ல இப்ப இன்னமா எது அழைகா ஒருத்தன் வழிகட்டான் என்று சொன்னால் தனக்கு எதிராகத்தான் வழிகெடுக்கிறான் உலா தசூர் வாஜிரத்தின் விசிறவுகுறா ஒரு சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் பதினேழு பதினஞ்சில் இருக்கிறது அது முப்பத்தஞ்சு பதினெட்டில் இதே மாதிரி இருக்கிற எப்படி உலக தசூர் வாசிரத்தும் விசுரவுஹுரா இருக்கிறது அது முப்பத்தொம்போது ஏழு வசனத்துலையும் இது இருக்கிறது அதனால அதிகமான அறிஞர்கள் வந்து அந்த அரிசியை ஏற்றுக்கிறதுல நம்ம தான் மருத்துவம் சொல்ல போறீங்க தஹப ஜும்ஹூர் அகலில் இல்மி இல்லை அன்னசலாத்தல எத்தவா செய்வோம் அதிகம் அதிகமான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் தொழுகையை எந்த செயலும் முறிக்காது வேற ஒருத்தருடைய செயல் எந்த ஒன்று செயலும் செய்ய அவன் ஒழு ஒழு நீங்கி விடுவது பேசுவது சாப்பிடுவது கிபிளா விட்டு திரும்புறதுன்னு இப்படி காரியத்தினால முறையுமே தவிர இன்னொருத்தருடைய செயல்னால எந்த செயல்னாலும் தொழுக முடியாது என்று சொல்லி அதிகமான அறிஞர்கள் சொல்றாங்க உஸ்மான் இல்லாம அலி அவர்கள் ஹுதைஃபா இபுன் உமரு தாபியங்களை ஷோபி உருவா மாலிகி மாமு சௌரி அபு ஹனிஃபா ஷாஃபி அபு சவுர் மற்றும் பலர் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை ஏத்துக்கிறல இதை ஏத்துக்கிறல அந்த மூன்று விஷயங்கள்னால் தொழுக முடியுங்கிறாங்கள்ல ஏற்றுக்கிடல இப்போ ஷாப்பிங்கே ஏற்றுக்கிடலங்கிற சொல்லும்போது கூட இதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க எப்படி லாத்தசுர் வாசுரத்து நிசர்வுக்குறா ஒருத்தசமே ஒரு தசமாக இருக்க முடியாது அவங்க குறுக்க போனால் ஏன் முறியுது முடியுது ஒரு பொம்பளை குறுக்க போனால் ஏன் தொழுகை இதுக்கு முறையணும் ஒரு நாய் குறுக்க போனால் ஏன் தொல்கையா ஒரு கழுதை குறுக்க போனால் நான் ஏன் தொல்கையாக முறியணும் அப்படின்னு சொல்லி தொழுகிறவனுடைய செயலை வச்சு சொல்லுங்கள் அப்படி இருந்தால் அதுக்கு வியாக்கியானமோ அதிகல்லாம் அப்படி ஏற்றுக்கிட்டு தான் வேணும் உலகையில் உள்ளவன் முருந்த காரியத்தை செஞ்சால் தொழுக முடியும்னு சொன்னால் அவன் அவனுடைய காரியம் அது இதில் எப்படி எந்த ஒரு லாஜிக்கமே இல்லையே இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் அதெல்லாம் அடங்கி இருக்கிறது இஸ்லாத்தின் அடிப்படை என்னது இப்போ முன் கிறிஸ்துவ சமுதாயத்தில் அவங்க கொழுகை வச்சுருக்கிறாங்க மா ஆதமலை இஸ்லாம் பாவம் செஞ்சார் அந்த பாவத்தை ஏசு சுமந்து கொண்டாருமாங்க அது எப்படி அவர் அந்த பாவத்தினால எல்லாரும் பாவியை பிறக்கிறாங்கம்பாங்க அவர் பாவம் செஞ்சால் நம்ம பாவியை பிறக்குவோமா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு சிலுவையில் அரைஞ்சாருங்கிறாங்க ஏன் பாவத்தை இப்போ அவர் சுமப்பார் நம்ம கேட்குறோம்ல அதுக்கெல்லாம் இந்த ஆயத்தான் அடிப்படை இந்த ஆயத்த அடிப்படை குலாதசு வாசரத்துன்னு விசார்க்குறா ஒருத்தர் சுமே ஒருத்தர் சுமக்க முடியாது நான் செஞ்ச செயலுக்கு நான் பொறுப்பாளி அவர் செஞ்ச செயலுக்கு அவர் பொறுப்பாளி அதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்போ இதில் தொழுதுகிட்ருக்கும் இருக்கும்போது குறுக்க ஒருத்தர் போனார் எனக்கு என்னால் ரோல் இருக்குது நான் ஏன் தொழில் நான் கரெக்டாக செய்கிறேன் முறப்படிய உழுவ செஞ்சுருக்கிறேன் தொழுகை தொழுகையை நாட்டிக்கிட்டு இருக்கிறேன் தொழுகையை முறிக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் இடத்துல நிகழவில்லை கிபிளாக கரெக்டாக நோக்கி கொண்டு இருக்கிறேன் அப்போ ஏன் அவங்க எவனோ செஞ்சிருக்கேன் ஏன் தொழுகை என் முறியுது என்று அதை மறுத்துட்டாங்க அதனால் பெண்கள் கொடுக்க போனாலும் சரி நாய் கொடுக்க போனாலும் சரி கழுதை கொடுக்க போனாலும் சரி எது பன்றியை கொடுக்க போனாலும் சரி என்ன செய்யாது தொழுகையும் வந்து முடியாது நம்ம தொழுகை முறியாது இதுதான் சரியான கருத்து